அதாவது தமிழ்நாடு அரசு வந்து நீட் விளக்கு சட்டத்தை ரெண்டாவது முறையாக நிறைவேற்றியிருக்கிறது. அதை மனதில் வைத்து கொண்டு இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். நீட் விளக்கு மசோதா என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது தான். மாநில அரசுகளுக்கு கல்வி தொடர்பான சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அது பொதுப்பட்டியலில் அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம், குடியரசுத் தலைவர் எந்த சட்டத்தையும் அங்கீகரிக்கலாம். இது சட்டத்தை மீறிய செயல் அல்ல. நீட் விளக்கு மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றுதான். அதை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லுவது திட்டமிட்டே பரப்புகிற அவதூறு அல்லது அரசியல் சட்டத்தை பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் சொல்லுவதாகும். அவர் அரசியல் களத்திலே தமக்கு வேண்டாத கொள்கை பகைவர்களை நாகரிகமில்லாமல் பேசுவதிலிருந்தே அவர் புத்தகங்களை படிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. புத்தகம் படிக்க படிக்க நம்மை அது மேலும் பண்படுத்தும், நாகரிகத்தை வளர்க்கும். ஆனால் அது அவரிடத்தில் வெளிப்படவில்லை என்பதிலிருந்தே அவர் அது போன்ற புத்தகங்களை படிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்வார்களே, அப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் கவன ஈர்ப்புக்காக ஊடகங்கள் தன்னை பற்றி விவாதிக்க வேண்டும் என்கிற ஒரு தற்காலிக இச்சைக்காக இப்படிப்பட்ட அவதூறுகளை பாரதிய ஜனதா கட்சி பரப்புகிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர் மீது இப்போது தமிழக அரசின் சார்பில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்திய அளவில் பாரதிய ஜனதா அரசின் மீது கடுமையான அதிருப்தியை கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலத்தை முடிக்கப் போகிற இந்த சூழலிலும் கூட விலைவாசியை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, வேலைவாய்ப்பின்மையை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை, வேலைவாய்ப்பு வழங்க இயலவில்லை, மக்களிடையே வெறும் மத உணர்வுகளை சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு கலாச்சார தளத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், மோதலை தூண்டுகிறார்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இதுதான் இந்த அரசின் சாதனைகளாக இருக்கின்றன. ஆகவேதான் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாக மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இதற்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை உள்ளது. 28-29 ஆகிய இரண்டு நாட்களிலும் பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கின்றன. தனியார்மயமாதல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அரசில். பொதுத்துறைகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை கூட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து வருகின்றனர். இந்த போக்கை கண்டிக்கிற வகையில் இந்த பொதுவேளை நிறுத்தம் அகில இந்திய அளவில் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்க அமைப்புகளும் அரசு ஊழியர் அமைப்புகளும் பங்கேற்கின்றன. பொதுமக்கள் இந்த போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். பொதுத்துறைகளையும் இந்திய தேசத்தையும் பாதுகாப்பதற்கு, பாரதிய ஜனதா அரசின் பிடியிலிருந்து மீட்பதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அரபு நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நோக்கம் நிறைவேற வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும், தொழில் வளத்தில் தமிழகம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அமையும் என்று அவர்
உறுதி ஏற்றிருக்கிறார். அது நிறைவேற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.